தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் வலியுறுத்தல். முகமரியா சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு. இந்திய ரசாயன தொழில்துறை சர்வதேச அளவில் முக்கிய பங்கு வகிக்கிறது, அந்நிய செலவாணியும் பெருமளவில் கிடைப்பதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று தொடக்கம், 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட், சென்னை அணியை 13 ரன் வித்தியாசத்தில் வென்றது பெங்களூரு அணி.